ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, சேப்பங்கிழங்கு கிரேவி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இது. என்னென்னா சூப்பராக நம்ம சமையல் பண்ணுவோம் பாருங்கள். இது வந்து எது எதுக்கு வச்சு சாப்பிட்லாம்னா, வந்து ரைஸுக்கு, ரொட்டிக்கு, புரோட்டாவுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறோன்னு சொல்லி நம்ம வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா அவிச்சிருவோம். அவிச்சதுக்கப்புறம் தான் இதை மேலே உள்ள தொலியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து கிரேவி பண்ணணும். சூப்பராக இருக்குங்க. அவிச்சு எடுத்துருங்க முதல்ல. அதுக்காண்டி நம்ம முதல்ல தண்ணி பிடிச்சி கொண்டு போய் வச்சுருவோம் அவியறதுக்கு. ஃப்ரெண்ட், நம்ம வெட்டி வச்சுருக்குது தக்காளி. அதுக்கு தேவையில்லை, நான் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். அப்போ தக்காளி வந்து அதுக்கு தேவையுள்ளது போட்டுக்கிறங்க. வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதோட சேர்த்து போட்டுக்கிறோம். இஞ்சி அப்படியே நம்ம இதை பூராமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சீரகம். அப்போ ஃப்ரெண்டு இதில் வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஃப்ரெண்ட் அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ வந்து கொஞ்சோண்டு சீரமும் கடவுளுந்தும் போட்டுவோம். ஃப்ரெண்ட் அப்போ வந்து வெங்காயம் போட்டுருவோம். நம்ம வந்து ஃபில் பண்ணி கண்ட்ரி ஆள் எப்படி இருக்காப்ல, முடியெல்லாம் பார்த்தீங்களா, பயங்கரமாக பெருசாக வச்சுருக்காரு. நம்மளோட வேலை பார்க்குறாப்புல ஒர்க் பண்ணுறாரு. சூப்பர் டைப்பு. ஏசி மெக்கானிக்கு. இதுதான் எங்கள் இடம். நாங்கள் சமைக்கிற இடத்த பாருங்க. இதுதான் எங்கள் இடம். சின்ன இடம் தான். 10 பேர் 5 பேர் சமைக்கிறோம். நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். அப்போ வந்து நம்ம தேவை உள்ள உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட் அப்போ வந்து நம்ம சூப்பரான தக்காளியை போட்டுருவோம். அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிடலாம். சரி, பேஸ்ட் வந்து நம்ம ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து சூப்பரான டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெய் மேலே வர்ற மாதிரி இருக்கையில் நம்ம கிழங்க போட்டுருவோம். We'll be right back.
அப்போ வந்து நம்ம சேப்பங்கிழங்கு கிரேவி வந்து சூப்பரா செமையா பண்ணிட்டோம். செமையான ருசியா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளவு அருமையா இருக்கு. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, கிரேவி ரொம்ப அருமை. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இதோட பெஸ்டான வீடியோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறும். காளிஸ்வரன் பாபாய்.